வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு. விடியற்காலையில் வர முடியல, நம்ம விடியற்காலையில் வர முடியாததுனால 8 மணிக்கு வந்து மீன் வாங்கிறதுக்கு வந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, 9 மணி. இந்த டைம்லையுமே மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்க. வாங்கி வச்சு விற்கிற அக்காக்கள்லாம், அக்காக்கள் அம்மாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ வந்தீங்களாலும் மீன் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன மீன் வாங்குகிறோம், வீட்டில் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். சட்டி எவ்வளவு எரிப்பா? சுத்துவா? 150 ரூபா. இன்னைக்கு நம்ம வந்து ஹார்பருக்கு வந்து மீன் வந்து நம்ம வாங்கியிருக்க மீன் வந்து நாயரல் அப்படின்னு, இதை வந்து போத்தல்னு சொல்லுவோம். இந்த மீனை வெட்டி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த மீனை பொறிச்சும் குழம்பு வச்சும் சாப்பிட போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீனை நம்ம வந்து மேக்ஸிமம் வெட்டுறது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த மரத்தில் கொடுத்து வெட்டுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய மீனாக அங்கே கொடுத்து வெட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து வெட்டினீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வெட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மீனை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம வெட்டுற மீன் வந்து செதில் எடுக்கிற மீனுங்க. மேக்ஸிமம் செதில் எடுக்கிற மீனுனா தோல் உரிக்க தேவையில்லை, தோல் உரிக்கிற மீனுனா செதில் எடுக்க தேவையில்லை. இது வந்து தோலை உரித்து நம்ம சமைக்க போகிறதில்லை. தோல் வந்து ரொம்பவே மென்மையான தோல், அதனால் வந்து மென்மையான தோலுங்கிறதுனால தான் நம்ம இந்த இங்கே வந்து நம்ம அருவாமனையிலேயே வெட்டிடலாம் அப்படின்னு தான் இங்கே எடுத்து அந்த கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இப்போ இந்த மீனோட செதில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேக்ஸிமம் இந்த நீங்கள் சின்ன சின்ன மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் அங்கே போகிறத விட இந்த மாதிரி அக்காக்கள்லாம் வந்து ஹார்பரில் இந்த மாதிரி வந்து எல்லாம் வருசலாக ராலுலேருந்து சின்ன சின்ன மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் பெரிய மீன் வாங்கினா மட்டும் நீங்கள் அந்த கட்டைக்கு போயிட்டு, சின்ன சின்ன மீன்கள்லாம் வாங்கினா நீங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த அக்காலாம் வந்து இங்கே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இவங்கள்ட்ட க்ளீன் பண்ணி கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ணி ரெடி டு குக்கு, அதாவது க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் வேளாங்கண்ணிக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த அக்காட்டையெல்லாம் வந்து நீங்கள் மீனை கொடுத்து நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரே ஒரு தடவை அலசிட்டு அப்படியே நீங்கள் வந்து சமைக்கலாங்க. அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அலசி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்குமே அந்த மாதிரி தான் வந்து மீனை வெட்டி சுத்தம் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்மளும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இப்போ நம்ம போய் வறுவல் தான் வறுக்க தான் போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் இங்கே நாகப்பட்டினம் ஹார்பர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம், நீங்கள் வந்து இந்த மீனை நல்லா வெட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மீன் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுல மனசில் இது இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். அந்தளவுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக மீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த மீனை எந்த குழம்பு வச்சா நல்லதா வறுத்தா நல்லதா எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மீனையும் சுத்தம் பண்ணி வாங்கிக்கிட்டு போகலாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்க மீன் வந்து போத்தல் மீன். இது வந்து ரொம்ப டேஸ்டான மீனுங்க. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் இதை வந்து பெரிய பெரிய கம்பெனியில் எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அது வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 1 கிலோ 450 ரூபா. 1 கிலோ 450 ரூபானா இது வந்து 2 கிலோ இருந்துச்சு. அப்போ இந்த மீனை வந்து 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 900 ரூபாய்க்கு இந்த மீனை வந்து ஒர்த்தா அப்படின்னுங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்ன கேட்டால் கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒர்த்துங்க. 900 ரூபாய்க்கு நம்ம நாயரல் மீன் இப்போ ஹார்பரில் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த நாயரல் மீனை வந்து நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வீட்டில் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம மனசுக்கு இதாகும். அதனால் வந்து அங்கேருந்து நம்ம ஹார்பர்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து மீனில் இந்த இப்போ வந்து நம்ம இந்த மீனை வந்து வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம கடல் மேலே எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே வறுவல் பண்ண போகிறோம்.
இதை வந்து நம்ம இப்போ தனியாக வறுக்கிறதுக்கு வேண்டியா எல்லாத்தையும் ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து மசாலா வந்து நம்ம தான் வறுக்க போகிறோம், மீனை வந்து நம்ம தான் வறுக்க போகிறோம், மசாலா ரெடி பண்ணி நம்ம தான் வறுக்க போகிறோம். நம்ம கடல் மேலே எப்படி வறுப்போமோ அதை மாதிரி இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். நம்ம வந்து பெருசாக இந்த வறுக்கிறது வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வறுத்தீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மீனை க்ளீன் பண்ணி நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான மீன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து வறுக்கிறதுக்கு தேவையான மீனை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போட போகிற மசாலா வந்து இது வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அதே மசாலா தான் இப்போ வறுவலுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் வந்து வீட்டில் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுவோம், கடல் மேலேயும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது ஒரே ஒரு முட்டை, ஒரு முட்டையை வந்து இந்த மசாலாவோட நம்ம உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றிக்கிட்டு இப்போ அடுத்தது நம்ம வந்து இதுக்கு உப்பு எடுக்கணும். இப்போ இந்த மீனுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மீனை வந்து நல்லா மசா நம்ம சிக்கன் 65 போடும்போது மசாலா ரெடி பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அதிகமாக ஊறுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் நம்ம ஊற வைக்க தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும் மசாலாவில். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், நீங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி மீன் ஃபுல்லாக எல்லாமே மசாலா படுற மாதிரி நல்லா இது பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம அடுத்தது வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு எதுக்காகன்னா மீனோட ஸ்மெல் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம், அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக முழு பூண்டை உரிக்காமல் நம்ம உரல் இருந்துச்சுன்னா உரலில் போட்டு லைட்டாக நசுக்கிக்கணும். ரொம்ப நசுக்காமல் லைட்டாக நசுக்கி அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதில் வந்து போட்டு விட்டுறோம். இந்த மாதிரி போட்டு இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடியானதுக்கு பிறகு கருவேப்பில் ஒரு 2, ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது, ஒரு 2 இணுக்கு 3 இணுக்கு கருவேப்பில். அதை முழுசாக போட்டாலும் சரி இல்லை நம்ம இதை மாதிரி பண்ணாலும் சரி, இது வந்து நாங்கள் எப்பயுமே கடல் மேலேயும் இதே மெத்தடில் தான் அவங்க பண்ணுவோம். இந்த மீனை பெரட்டும் போது மட்டும் கையில் வந்து உங்களுக்கு அதில் உள்ள முள்ளு கிளிக்கும், அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கணும். இப்போ நம்ம இது வந்து ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், சிக்கன் மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். நீங்கள் சப்போஸ் மீனில் வந்து மீன் வறுவல் பண்ணும்போது மசாலாலாம் முட்டை சேர்க்கலை அப்படின்னா ஒரு ஸ்பூனு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலக்காமல் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் சேர்த்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும் முட்டை இல்லாத பட்சத்தில். அவ்வளோதான்,
அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மீனில் வந்து எல்லா மீன்லேயுமே மசாலா ஃபுல்லாக இதாகிடுச்சு, ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா பூண்டு கருவேப்பிலை நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணி மசாலா ஒரு 5 நிமிஷம் ஊறுனுச்சுனாலே, ஊறவே வைக்க தேவையில்லை, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்ம வந்து மீன் மசாலாலாம் ரெடி பண்ணி இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறியிருக்கோம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மீனை வறுக்க போகிறது வந்து தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறோம். தோசைக்கல் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடு ஏறினதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றினதுக்கு பிறகு அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து பெருஞ்சீரகம், லைட்டாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். அதையுமே இப்போ நீங்கள் அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள், இந்த பெருஞ்சீரகம் எதுக்கு சேர்க்குறோனுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். தோசைக்கல் வந்து ஓரளவு சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்மளுக்கு மீன் எந்த அளவுக்கு வறுக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த பெருஞ்சீரகம் எதுக்கு சேர்க்குறோன்னா, பெருஞ்சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாசம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம மீன் வறுக்கும் போது வர்ற ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மசாலாவில் ரெடி பண்ணும்போது அதில் போடாமல் எண்ணெய் ரெடி பண்ணி எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக சேர்த்துறீங்க, கொஞ்சமாக போதும். இப்போ வந்து நல்லா எண்ணெயோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓரளவு நல்லா சூடாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கூட சூடாகட்டும். மீனை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஊறியிருக்கு. மசாலா ஒன்றும் பெருசாக நம்ம வீட்டில் என்ன மசாலா ரெடி பண்ணுறோமோ அந்த மசாலா மட்டும்தாங்க போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நாங்கள் கடல் மேலேயுமே செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, அது உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து கரெக்டாக எண்ணெய் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து தோசைக்கல் பெருசாகவே இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதில் கூட வச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுறது நார்மலாக சின்னதாக தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து நார்மலானதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு இதை ரெண்டு சைடு ரெண்டு இதாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, மீனை திருப்புறதுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மீன் வந்து இப்போ ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கும் ஒரு சைடு. இப்போ வந்து மீனை வந்து திருப்பி போடணும். மீனை திருப்பி போடும்போதே உங்களுக்கு மீன் ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா, மீன் வந்து நல்லா வெந்திருக்கிறது நல்லா தெரியுது. இந்த மாதிரி இப்போ எல்லா மீனையுமே நம்ம திருப்பி வைக்கணும். நீங்கள் மீன் வந்து கம்மியாக போட்டு கம்மியாக இது பண்ணும்போது தோசைகளில் நீங்கள் உங்களுக்கு வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப சமைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் ஈஸியாக திருப்ப முடியும். இப்போ வந்து நம்ம எல்லா மீனையுமே தோசைகளில் எவ்வளோ மீன் இருக்கோ எல்லா மீனையுமே திருப்பி போட்டாச்சு. மீன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், மீன் எந்த அளவுக்கு இருந்துருக்குன்னு. அதே பாருங்களா, சூப்பராக இருந்துருக்குங்க. இப்போ நமக்கு வந்து மீன் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே மீன் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு இப்போ மீன் வந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வந்து மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து இப்போ சமையல் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் மீன் வறுவல் வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, மீன் வந்து இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு ஃபுல்லாக. மசாலா மட்டும் ஃபுல்லாக, மசாலா மட்டும் இல்லை, மசாலா நம்மளே போட்டு மீனை பொறிச்சு தனியாக இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல்,
சாப்பாடு. இது வந்து இன்றைய சாப்பாடுங்க. இன்றைக்கி சாப்பாடு நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத எப்போதும் போல் நம்மளே டேஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஒரு குழம்பு மீன் ஒரு பீஸு மீன் வறுவல், மீன் வறுவல் ஆகா, அந்த நம்ம போட்ட கருவேப்பிலை எல்லாமே வந்து இங்கே இருக்குது. மீன் வறுவல் வந்து ரெண்டு பீஸு. மற்ற எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். குழம்போட டேஸ்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உண்மையாகவே அதில் போடுற மாங்காய் குழம்பு ரொம்ப புளிப்பாக. நான் எப்போதுமே குழம்பு ரொம்ப புளிப்பாக சாப்பிடுவேன். உண்மையாகவே மீன் குழம்பு புளிப்பாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி சாப்பிட்டா, புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமா, உரப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பும் சாப்பாடும் அல்டிமேட்டு. இப்போ நம்ம குழம்புல உள்ள மீன், குழம்புல உள்ள மீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சூடாக இருக்குங்க, செம சூடுங்க. தெரியுதுங்களா மீன் அப்படியே? ஐயோ செம டேஸ்ட்டுங்க. வாங்க கண்டிப்பாக. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நிறைய பேர் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக மறுபடியும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இதை விட சூப்பராக சமைச்சு நல்லா ஒரு விருந்தே ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். குழம்பு மீன் வேறு லெவல். குழம்பு மீன் குழம்புல உள்ள மாங்காவை சாப்பாடோட போட்டு நம்ம பெரட்டி சாப்பிடும்போது அல்டிமேட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் உண்மையாக, சூப்பராக. ஆஹா போதுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ நம்ம இதுக்காக தான் ரெடி பண்ணோம். மீன் நாயரல் மீன், போத்தல் மீன். அந்த போத்தல் மீனை நல்லா நம்ம வறுத்தோங்க. அது உங்களுக்கு நல்லாவே தேவை, பார்த்துருப்பீங்க எப்படி வறுக்கிறது. அந்த போத்தல் மீனை இத்தனையும் ஒன்றையும் நான் சொல்கிறேன். உப்பு உரப்பு இதெல்லாம் நான் வந்து மசாலா போடும்போது கூட வாயில் கூட வச்சு பார்க்கல. ஏன்னா வந்து அது எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னுங்கிறது எங்களுக்கு மேக்ஸிமம் கடல் மேலே தெரியும். அந்த கணக்கில் தான் போட்டால் உண்மையாகவே சூப்பராக வந்துருக்கு. மீனோட மண்டை சூடாக இருக்குங்க. மீனை மேக்ஸிமம் ரசித்து ருசித்து சாப்பிடும்போது ஒரே ஒரு பிரச்சனை இதாங்க, மீனோட சூடு தான். மீன் மண்டை, மீன் மண்டையை பொறுத்த வரைக்கும் மீன் மண்டையை வந்து நம்ம இப்படி உரியும் போது அதில் உள்ள மூளை கண் இது எல்லாம் வாயில் வரும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். உண்மையே செம்ம அருமையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. மீன் மண்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி நார்மலாக வீட்டில் வந்து எங்கள் வீட்லேயும் இப்படிலாம் செய்வாங்க, உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி எல்லாருமே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் வந்து அடுத்த வீடியோ வந்து இன்னும் நல்ல வீடியோவாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.